கணித்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே பாசத்திற்குரிய தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் நடத்தும் சஹாவி பெண்மணிகள் வரலாறு என்ற இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவசல்லம் அவருடைய மனைவிமார்கள் ஒவ்வொருவரையும் தினந்தோறும் நாம் பார்த்து வருகின்றோம் அந்த தொடரிலே நாம் பார்க்கவிருப்பது சஃபீயா பின்து சஃபீயா பிந்துஹை தாலா அன்ஹா அவர்களை பற்றி இவர்கள் மற்ற மனைவிமார்களை விடவும் கொஞ்சம் வித்தியாசமானவர்கள் இவர்கள் யூத குலத்தை சார்ந்தவர்கள் இவர்களுடைய தந்தையின் பெயர் ஹொயை என்பது இவருடைய தந்தை யாக்குபு நபி அவர்களுடைய மகன் அவர்களுக்கு யாக்குபு நபிக்கு பனிரெண்டு ஆண் மக்கள் யாக்குபு நபியினுடைய மகன் லாவா என்பவருடைய வாரிசு வாரிசுகளில் வந்தவர்தான் சஃபியா தலான்கா அவருடைய தந்தை ஹுயை என்பவர் அந்த லாவாவினுடைய வாரிசுகளிலே வருபவர்கள்தான் ஹாரூன் அலிசலாம் மூசா நபியினுடைய சகோதரர் ஹாரூன் அலிஸ்லாம் அவர்கள் அந்த வழியிலே வந்தவர்கள் தான் சஃபியா பின் துஹ் ரஜிள்ளாஹு தலாநா அவர்கள் யூதர்களிடத்திலே ஒரு நம்பிக்கை உண்டு என்ன நம்பிக்கை என்றால் யாக்குபு நபியினுடைய பனிரெண்டு பிள்ளைகளில் லாவா என்ற யாக்குபு நபியினுடைய மகன் லாவா இருக்கிறார் அல்லவா அவருடைய வாரிசுகளில்தான் நபிமார்கள் வரவேண்டும் வருவார்கள் என்பதும் யாகூப் நபியினுடைய இன்னொரு மகன் யகூதா என்று ஒருவர் இருக்கிறார் அந்த யகூதாவினுடைய வாரிசுகளில்தான் அரசர்கள் வருவார்கள் என்றும் வர வேண்டும் என்றும் யூதர்களுடைய நம்பிக்கை ஆசை அது அப்படி பார்த்தால் லாவாவினுடைய வழித்தொண்டர்களிலே வருபவர்தான் அன்னை சஃபீயா பின் தொகையை ரலியுல்லாஹூத் அலான்ஹா அவர்கள் இவர்கள் பெருமானாருடைய மற்ற மனைவிமார்களைப் போலவே ஏற்கனவே வாழ்க்கையை இழந்தவர்கள் அன்னை சஃபியா பின் துஹையை ரலியுல்லாஹுத் தலான்ஹா ஏற்கனவே முதல் கணவர் சல்லாமிபுனு மஷ்கமுல் யகுதி என்பவருக்கு வாழ்க்கைப்பட்டிருந்தார்கள் அதன் பிறகு கினானத் பின் அபுல் ஹக்கீக் என்பவருக்கு வாழ்க்கை பெற்றிருந்தார்கள் கினான் அய்புன் ஹக்கீக் இரண்டாம் கணவர் சல்லாம் என்பவர் முதல் கணவர் இந்த இருவருமே இந்த இரண்டு கவிஞர்களுமே இந்த இரு இரண்டு கணவர்களுமே கவிஞர்கள் அது ஒரு ஒற்றுமை இருவர்களுக்கு இடையிலே வரலாறு சொல்லுகிறது ஹிஜ்ரி ஏழாவது ஆண்டு நாயகம் சல்லல்லா அரவி செல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து எழுபது மைலுக்கு அந்த புறத்தில் இருக்கக்கூடிய ஹைபர் என்கின்ற பகுதிக்கு படை நடத்தி சென்றார்கள் ஹைபரை வெற்றி கொள்வதற்காக காரணம் மதீனாவில் இருந்த பனு குறைதா பனு நபீர் ஆகிய யூத கூட்டத்தினர்களை பெருமானார் அப்புறப்படுத்தி இருந்தார்கள் அவர்கள் பெருமானாருக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்பதற்காக இவர்கள் மதீனாவில் இருந்து எழுபது மைல்களுக்கு அப்பாலே இருக்கக்கூடிய ஹைபர் என்கின்ற ஊரிலே போய் தங்கியிருந்தார்கள் இந்த யூதர்களெல்லாம் அன்னை சஃபியா அதியாஹுத்லானஹா அவர்கள் அவருடைய தந்தை ஹொயி தந்தையினுடைய சகோதரர் ஒருவர் இருக்கின்றார் அவர் இந்த குடும்பத்தினர்கள் எல்லாருமே பூர்வீகமாக மதீனாவில் வசித்து வரக்கூடியவர்கள் இவர்களும் ஹைபருக்கு நாடு கடத்தப்பட்டிருந்தார்கள் அங்கே போய் கூடியிருக்கின்றார்கள் இதில் ஏழாவது ஆண்டு நபிகள் நாயம் சல்லா அலிஸ்வரவர்கள் ஹைபரை வெற்றி கொள்ளுகின்றார்கள் முஸ்லீம்கள் ஹைபீரிலே கால் வைத்தவுடன் யூதர்களெல்லாம் எல்லாம் தலைதெறிக்க ஓடினார்கள் பலரும் பாதுகாப்பு தேடினார்கள் பல நாட்கள் முற்றுகை முற்றுகைக்கு பிறகு ஹைபரில் உள்ள ஒவ்வொரு கோட்டையும் முஸ்லீம்களால் வீழ்த்தப்பட்டது ஹைபர் என்பது கோட்டைகள் நிறைந்த நகரம் ஒவ்வொரு யூத கூட்டத்தினர்களும் தங்களுக்கென பல பல கோட்டைகளை கட்டி வைத்திருந்தார்கள் சஃபியா நாயகியினுடைய கணவர் கினானா என்பவருக்கும் ஒரு தனியான ஒரு கோட்டை இருந்தது அந்த கோட்டையின் பெயர் குமூஸ் என்பது அந்த கோட்டையும் வீழ்த்தப்பட்டது முஸ்லீம்குடைய கைக்கு கிடைத்தது ஹிஜ்ரி ஏழாவது ஆண்டி அங்கே யாரெல்லாம் முஸ்லீம்களை எதிர்த்து போரிட்டார்களோ அவர்களெல்லாம் களத்திலே வெட்டுவது தானே இயல்பானது போகிறனாலே சண்டை தானே இவர்கள் வெட்டாவிட்டால் அவர்கள் இவர்களை வெட்டிட்டு போயிடுவாங்க அதனால் பலரும் வெட்டி குவிக்கப்பட்டார்கள் பெண்கள் எதிர்த்து போராடாத ஆண்கள் சிறுவர்கள் இவர்களெல்லாம் கைது செய்யப்பட்டார்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள் கைது செய்யப்பட்ட பெண்கள் அடிமைகள் சிறுவர்கள் எல்லாம் இருக்க அந்த நேரத்தில் பெருமானா சல்லுல்லாஹூ அலஹி செல்லம் அவர்களிடத்தில் அவர்களை சந்திக்க வந்திருந்தார்கள் திஹ்யத்து புனு ஹலீஃபா என்கிற கல்வி குலத்தை சார்ந்த திஹ்யா என்கிற நபித்தோழர் இந்த திஹ்யா என்கிற நபித்தோழர் மிக ரொம்ப தோற்றத்திலே ரொம்ப அழகானவர் இன்னொரு செய்தியை சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கும் வானவர்களின் தலைவர் மலக்குமார்களின் தலைவர் ஜிப்ரீல் அலஹிஸ்லாம் இருக்கிறார்கள் அல்லவா அந்த ஜிப்ரீல் அலிஹிசலாம் அவர்கள் எப்போதாவது மனித உருவத்திலே வருவார்கள் பெருமானாரை சந்திப்பதற்கு மனித உருவத்திலே வருவார்கள் அப்படி மனித உருவத்தில் வரும்போது அதிலே பெரும்பாலும் திஹியா என்கிற நபித்தோழரின் உருவத்தில் தான் வருவார்கள் அந்த திஹியா என்கிற நபித்தோழர் பெருமானார் சல்லல்லாஹ் அலி விஸ்ரன் வந்து சொல்கிறார்கள் எல்லாம் வல்ல இறைவனை திருத்துவதரே இப்போது கைது செய்து ஒன்றாக இந்த அடிமைகளிலே ஒருவரை எனக்கும் தாருங்கள் என்னுடைய வீட்டு வேலைகளை என்னுடைய வேலைகளை செய்கிறதுக்கு எனக்கு பணிவிடை செய்வதற்கு எனக்கும் ஒரு அடிமையை தாருங்கள் என்று கேட்டார்கள் நபிகள் நாயகன் அடிமையை எடுத்துக்கொள் என்று சொல்லிவிட்டார்கள் நேராக போன தஹியா அல் கல்வி என்கிற அந்த அந்த தோழர் நேரா போய் யாரை தனக்கு வேலைக்கு அமர்த்திக்கொள்ள கொள்ள தன்னுடைய அடிமையாக வைத்துக்கொள்ள முற்பட்டார்கள் என்றால் அன்னை சஃபியா ரஜியல்லாஹூத்தலானகா அவர்களைத்தான் அவர்கள் பிடிக்கிறாங்க உடனே அவர்களுக்கு சொல்லப்படுகிறது இந்த சஃபியா அவர்கள் குறைதா பனு நுபைர் ஆகிய யூத கூட்டத்திற்கு தலைவர்களாக இருக்கக்கூடிய குடும்பத்தில் வந்தவர் தான் சஃபியா ரொம்ப பாரம்பரியமிக்க ஒரு குடும்பம் என்று திகையாட்டை சொன்ன உடனே அவர்கள் கொண்டு வந்து விட்டுவிட்டு சஃபியா நாகியை கொண்டு வந்து அழைத்து சென்ற இடத்திலே கொண்டு வந்து விட்டுவிட்டு பெருமானர் இடத்திலே வருகின்றார்கள் எல்லாம் வல்ல இறைவனை திருத்துவதரே இன்னஹா சைதத்து குறைஷ் ஒன் குரைதா ஒன் உதைர் இந்த சஃபியா அவர்கள் யூத குடும்பத்திலே ரொம்ப உயர்ந்த குடும்பத்திலே பிறந்தவர்கள் அரச பரம்பரையிலே வந்தவர்கள் எனவே மா தஸ்லஹு இல்லா அலக் உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்குத்தான் அன்னை சஃபியாவுனுடைய அந்தஸ்துக்கும் அவருடைய கௌரவத்துக்கும் அவர்கள் உங்களுக்குத்தான் அடிமையாக இருக்க வேண்டும் எனக்கு அல்ல என்று சொல்லிவிட்டு விட்டு விட்டு போய்விட்டார்கள் அதன் பிறகு பெருமானா சல்லாசம் சொன்னார்கள் நீங்கள் வேறொரு அடிமை பெண்ணை எடுத்து கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அவர் போயிட்டார் எடுத்துகிட்டு போயிட்டார் அதன் பிறகு அஜரத் பிலால் அவர்கள் அவர்கள்தான் கைது செய்யப்பட்ட அடிமைகளையெல்லாம் ஓட்டி கொண்டு வந்தார்கள் மொத்தமாக திரட்டி கொண்டு வந்தார்கள் அப்படி வருகின்ற வழியிலே கொல்லப்பட்டு கிடக்கக்கூடிய யூதர்களையெல்லாம் அன்னை சஃபியாவோடு வந்த இன்னொரு பெண் பார்த்து விட்டார் பார்த்து விட்டு தலையிலே மண்ணை அள்ளி போட்டுக்கொண்டு முகத்திலே அடித்து கொண்டு ஒப்பாரி வைத்துக் கொண்டு ஓலமிட்டுக் கொண்டு அந்த பெண் அழுது கொண்டிருந்தார்கள் அதனை பார்த்த நபிகள் நாயகம் சல்லா செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஷைத்தான் இந்த ஷைத்தானை என்னிடமிருந்து நீங்கள் அப்புறப்படுத்துங்கள் இவர்களை தூர விலக்கிச் செல்லுங்கள் என்று சொன்னார்கள் அதன் பிறகு ஹசரத் பிலால் அதி அல்லாஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள் என்ன பிலாலே உங்களுடைய உள்ளத்தில் இரக்கம் இல்லையா என்ன இப்படி செய்து விட்டீர்கள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் தான் கொல்லப்பட்டு கிடக்கின்றார்கள் இது போரு போருன்னு வந்தாலே கொள்வது இயல்பு தான் நம்ம பகுதியிலே ஆட்கள் இறந்திருக்கிறாங்க அவங்க பகுதியிலே ஆட்கள் இறந்துருக்கிறாங்க அவர்களுடைய ஆட்கள் இறந்து கிடக்கக்கூடிய வழியின் வழியாகவா இந்த பெண்களை நீங்கள் அழைத்து வருவது என்ன வேலை பண்ணுறீங்க நீங்கள் இன்னொரு வழியாக அழைத்து வந்திருக்க வேண்டாமா என்று பெருமானா சல்லா அலிசி அவர்கள் ஹசரத் பிலால் ரஜியுல்லாஹலானு அவர்களை கடிந்து கொண்டார்கள் என்றும் வரலாற்றில் நாம் பார்க்க முடிகிறது இந்த சூழ்நிலையிலே அன்னை சஃுள்ளாஹூத் அலான்ஹா அவர்கள் பெருமானா சல்லுல்லாஹு அலைவ செல்லம் அவர்களுக்கே அடிமையாக இருப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் என்பதை சஹாபாக்கள் பலரும் பேசிக்கொள்ள பெருமானா சல்லா அலிஸ்மர்கள் அன்னை சஃபியா அவர்களை சந்தித்து அவர்களை பருத அணிந்து கொள்ளும்படி சொன்னார்கள் அப்போது தோழர்களெல்லாம் நினைத்து கொண்டார்கள் சரிதான் அன்னை சஃபியாவை பெருமானார் மனமுடித்து கொள்ளப் போகிறார்கள் போன்றிருக்கிறது என்று தோழர்கள் புரிந்து கொண்டார்கள் உடனே அன்னை சஃபியாவை நபிகள் நாயும் சல்லா அலிஸ்மர்கள் விடுதலை செய்தார்கள் அடிமையாக இருந்த சஃபியாவை விடுதலை செய்து அப்படி விடுதலை செய்வதையே மகராக வைத்துக்கொள் என்று சொன்னார்கள் மகராக ஒரு பெண்ணுக்கு கொடுப்பது உருவமான பொருள் உருவமுள்ள பொருளாகத்தான் இருக்க வேண்டும் என்பது கடமை அல்ல உருவமற்ற பொருளாகவும் இருக்கலாம் விடுதலை செய்வதையே மகராக வைத்துக்கொள் என்று பெருமானா சல்லுள்ளா சிலம் சொன்னார்கள் சஃபியா ரஜி அல்லாஹுலானுஹா அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஹிஜ்ரி ஏழாவது ஆண்டில் போருக்குப் பிறகு ஹிஜிரி ஏழாவது ஆண்டில் அன்னை சஃபியா ரசி அல்லாஹு தலானுகா அவர்களுக்கும் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கும் திருமணம் நடந்தேறியது இந்த அன்னை சஃபியா அவர்கள் பின்னாளிலே ஒரு செய்தியை சொல்லுகின்றார்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருத்துவதரே நீங்கள் மதீனாவுக்கு முதன் முதலாக வந்தீர்கள் அல்லவா மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தீர்கள் அல்லவா வந்து குபா என்கிற இடத்திலே தங்கினீர்கள் அல்லவா அந்த குபா என்கிற இடத்திலே நீங்கள் வந்து தங்கிய போது என்னுடைய தந்தை ஹுயை அவர்களும் என்னுடைய சிறிய தந்தை அபு யாசிர் என்பவரும் யூதர்கள் தான் ரெண்டு பேரும் உங்களை சந்திக்க வந்திருந்தார்கள் ஏனென்றால் நீங்கள் உண்மையான இறை தூதரதானா தௌராத் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இறுதி நபியின் அடையாளங்கள் உங்களிடம் இருக்கிறதா என்று உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி உங்களிடத்தில் வந்திருந்தாங்க உங்களிடத்தில் இருவரும் உட்கார்ந்து பேசினார்கள் பேசிவிட்டு திரும்பி வந்தார்கள் திரும்பி வரும்போது என்னுடைய தந்தை ஹொயை அவர்களின் முகமும் என்னுடைய சிறிய தந்தை அபு யாசிரடைய முகமும் வாடி சுருங்கி போய் இருந்தது வாடி சுருங்கி போய் விருந்தது என்னுடைய குடும்பத்திலேயே என்னைத்தான் எல்லோரும் செல்ல பிள்ளையாக வளர்ப்பார்கள் என்னை கொஞ்சுவார்கள் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார்கள் நான் பேசினால் எல்லோரும் காது கொடுத்து கேட்பார்கள் நான் எதையாவது கேட்டால் எல்லோரும் போட்டி போட்டு கொண்டு வாங்கி கொடுப்பார்கள் அந்த அளவுக்கு நான் செல்ல பிள்ளையாக இருந்தேன் உங்களை என்னுடைய தந்தையும் என்னுடைய சிறிய தந்தையும் சந்தித்து விட்டு என்னுடைய வீட்டுக்கு வந்தார்கள் அல்லவா அப்படி வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் இருவருடைய முகமும் வாடி இருந்தது நான் என்னுடைய சிறிய தந்தையை என்னுடைய தந்தையை நோக்கி ஓடி சென்றேன் என்னை அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை நான் பேசினேன் என்னுடைய பேச்சுக்களை கேட்கவே இல்லை அந்த அளவுக்கு அவர்கள் வருத்தத்தில் இருந்தார்கள் அந்த அளவுக்கு அவர்கள் வருத்தத்தில் இருந்தார்கள் உடனே என்னுடைய தந்தையும் என்னுடைய சிறிய தந்தையும் இப்படி வழக்கத்துக்கு மாறான வருத்தத்தில் இருக்கிறார்களே அவர்கள் அப்படி என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்று நான் காது கொடுத்து கேட்டேன் அப்போது என்னுடைய சிறிய தந்தை என்னுடைய தந்தையிடத்திலே கேட்கிறார் அந்த உரையாடலில் கேட்குறார் என்ன கேட்குறாருன்னா இப்போ நாம் பார்த்துட்டு வந்திருக்கிறோமே இந்த நபரை பற்றி நீ என்ன நினைக்கிறாய் என்று என்னுடைய சிறிய தந்தை என்னுடைய தந்தையிடத்தை கேட்குறார் அப்போ என்னுடைய தந்தை சொல்றாரு அவர் தான் இறுதி நபி தௌராத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாம் ஒரு இருக்கிறது அவர் இறுதி நபி தான் என்று என்னுடைய தந்தை சொல்கிறார் உடனே என்னுடைய சிறிய தந்தை கேட்கிறார் அப்படியானால் அவருக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுப்போமா அவரை நம்பி நாம் ஏற்றுக்கொள்வோமா என்று கேட்டார் உடனே என்னுடைய தந்தை சொன்னார் அல்லாஹ் சத்தியமாக நான் அவரை இறுதி மூச்சு வரைக்கும் எதிர்க்க போகிறேன் அவரை ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்று என்னுடைய தந்தை சொன்னார் இந்த உரையாடல் என் காதிலே விழுந்தது அன்னை சஃபியா அவர்கள் பின்னால பெருமானரிடத்திலே இதை சொன்னார்கள் ஏன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இறுதி நபி யூத குலத்தில் தான் வர வேண்டும் என்பது யூதர்களின் விருப்பம் அவர்கள் யூத குலத்திலே வரவில்லை குறைச்சி குலத்திலே வந்து விட்டார்கள் அதனால் பொறாமையின் காரணமாகவே பெருமானாரை ஏற்க மறுத்தார்கள் ஹசதம் மிம்பாதி மாத்த பையன் ஹக் உண்மை எதுவென்று தெளிவானதற்கு பிறகும் பொறாமையின் காரணமாகவே அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள் என்று திருக்குவானிலை இறைவன் சொல்லுகின்றார் இந்த சம்பவத்தில் என்னுடைய சம்பவத்தை நான் கேட்டதற்கு பிறகு என்னுடைய பருவத்திலே இருந்தே பெருமானார் மீது என்னுடைய உள்ளத்திலே ஒரு தனியான பாசம் ஏற்பட்டு விட்டது அந்த வயதில் எனக்கு பாசம் ஏற்பட்டு விட்டது ஏழு வருஷத்துக்கு முன்னால் நடந்த செய்தியை சொல்கிறாங்க எனக்கு பாசம் ஏற்பட்டு விட்டது என்று அந்த நேரத்தில் உடைய உள்ளத்தில் ஈமான் ஈமானுடைய விதை விழுந்து விட்டது ஒரு சந்தர்ப்பத்திலே அன்னை சஃ அல்லாஹ்லானுகா அவர்கள் கூறுகின்றார்கள் நான் ஒரு கனவு கண்டேன் இஸ்ராத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவில் வானத்திலே ஒளி சிந்துகின்ற நிலவு அது என்னுடைய மடியிலே வந்து விழுந்தது என்னுடைய மடியிலே வந்து விழுவதை போல நான் கனவு கண்டேன் உடனே காலை விடிந்ததும் என்னுடைய தந்தை தந்தைய அவர்களிடத்திலே இந்த கனவை நான் சொன்னேன் என்னுடைய அருமை தந்தையே வானத்திலே ஒளி ஒளி சிந்துகின்ற அந்த நிலவு என்னுடைய மடியிலே விழுவதைப் போல கனவு கண்டேன் என்று சொன்னேன் உடனே என்னுடைய தந்தை மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக என்னுடைய கன்னத்திலே ஓங்கி ஒரு அறை விட்டார் என் மீது அவ்வளவு அன்பும் பாசமும் நான் எதை சொன்னாலும் காது கொடுத்து கேட்கின்ற எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்க என்னுடைய தந்தை என்னுடைய கன்னத்திலே ஓங்கி ஒரு அறை விட்டார் அதிலே என்னுடைய கன்னத்திலே ஒரு வடு ஏற்பட்டு விட்டது அடிக்கும்போது சொன்னார் இன்னைக்கு இல தமுத்தீன அழுநோக்க இலா அந்த தக்கூனி இழிந்த மலிக்கில் அரபு அரபு நாட்டினுடைய மன்னர்களில் ஒருவரிடத்திலே போய் இருக்கும் அளவுக்கு உன்னுடைய கழுத்தை நீ நீட்டுகிறாயா என்று கேட்டார் அதாவது இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னா அரபு நாட்டினுடைய மன்னரை நீ கணவராக பெறுவாய் என்பதுதான் அந்த கனவுக்கு விளக்கம் அவருடைய தந்தைக்கு தெரிந்திருக்கிறது அவர் கன்னத்தில் அடிக்கும்போது சொன்னார் அரபு நாட்டினுடைய மன்னரிடத்திலே போய் இருக்கும் அளவுக்கு உன் கழுத்தை நீட்டப் போகிறாயா என்று சொல்லி கொண்டு கன்னத்தில் ஓங்கி அரைந்தார் அதிலே ஒரு தழும் என்னுடைய கன்னத்திலே பதிந்துவிட்டது பெருமானா சல்லல்லாஹூ செல்லம் அவர்கள் எனக்கு கணவராக கிடைத்ததற்கு பிறகு அந்த நேரத்தில் என்னுடைய அடையாளம் அதுவரைக்கும் இருந்தது அதுவரைக்கும் என்னுடைய கன்னத்தில் அடையாளம் இருந்தது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையி செல்லம் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள் என்ன சஃபியா முகத்திலே ஒரு தழும்பு இருக்கிறதே ஒரு ஒரு அடையாளம் இருக்கிறதே ஒரு வடு இருக்கிறதே என்ன என்று கேட்டார்கள் அந்த கனவை நான் பெருமான இடத்திலே சொன்னேன் என்னுடைய தந்தை என்னை அடித்ததையும் நான் சொன்னேன் என்று அன்னை சஃல்லாத்ரானுகா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த செய்தி சீரா இபுன் ஹிஷாம் என்கின்ற வரலாற்று நூலிலே இருக்கின்றது அதே போல சிறு வயதிலேயே அவருடைய தந்தை ஹொகையையும் அவருடைய சிறிய தந்தை அபு யாசிரும் பெருமானரை பார்த்து விட்டு வந்து தங்களுக்கு இடையிலே உரையாடியதை ஒட்டு கேட்டார்கள் என்று சொன்னோம் அல்லவா அன்னை சஃபியா அவர்கள் கேட்டு பெருமானார் மீது எனக்கு ஒரு மரியாதை விட்டது என்று சொன்னார்கள் அல்லவா அந்த செய்தியும் சீராக அபிநீஷாமிலே இருக்கின்றது அன்னை சஃபியா ரதி உள்ளாஹுலானகா அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலையூசல்லம் அவர்கள் நான் தங்கியிருந்த என்னுடைய இல்லத்துக்கு இருந்தார்கள் அப்போது அன்னை ஐஷா ரதி அல்லாஹ்லானுகா அவர்களும் அன்னை ஹப்ஸா ரஜி அல்லாஹ்லானஹா இருவரும் என்னை பற்றி ஏதோ சொல்லியிருக்கிறார்கள் ஒரு குறை சொல்லியிருக்கிறார்கள் அது என்னுடைய காதிலே வந்து விழுந்தது அது என்ன குறை என்றால் நாங்களெல்லாம் நபியின் மனைவி ஆயிஷா ஹப்ஸா இருவரும் சொல்கிறார்கள் நாங்கள் இருவரும் நபியின் மனைவி அதே நேரத்தில் நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் குறைஷி ஒருவர் அபுபக்கர் சித்திக்கின் மகள் ஆயிஷா இன்னொரு உமரின் மகள் ஹஃப்சா இருவரும் சொல்கிறார்கள் நாங்கள் நபியினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் அதாவது வந்து குறைஷி குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்று பெருமை பெங்க சொல்லியிருக்கிறார் அப்போ என்ன அர்த்தம்னா நீ அந்த மாதிரி உள்ள ஆள் இல்லை அப்படிங்கிறத குத்தி காட்டியிருக்கிறார்கள் இதனால் நான் வருத்தம் அடைந்திருந்தேன் பெருமானா சல்லல்லாஹ் அலைவா செல்வர்கள் என்னுடைய வீட்டுக்கு வந்தவுடன் அவர்களிடத்திலே நான் இந்த வருத்தத்தை பகிர்ந்து கொண்டேன் ஆயிஷாவும் ஹஃப்ஸாவும் என்னை பற்றி இப்படி சொல்லியிருக்கிறாங்க என்று பகிர்ந்து கொண்டேன் உடனே நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் இனிமேல் அவர்கள் இப்படி பேசினால் நீ இப்படி சொல்லு எப்படி சொல்லு என்றால் நான் யார் தெரியுமா வ கைஃப நீ ஹைரம் மின்னி நீங்கள் இருவரும் என்னை விட எப்படி உயர்ந்தவர்களாக இருக்க முடியும் நான் வவுஜி முகமது அலி செல்லம் என்னுடைய கணவர் முகமது சல்லா அலிஸ்லம் என்னுடைய மூதாதையர்கள் யார் என்றால் ஹாரூன் அலிஹிசலாம் மூசா நபியினுடைய அண்ணன் ஹாரூன் அலி அவர்கள் என்னுடைய மூதாதையர் வாம்மி மூசா மூசா அலை இஸ்லாம் அவர்கள் என்னுடைய சிறிய தந்தை கணக்கிலே வருவார்கள் வழித்தொன்றல் வழித்தொண்டராக போகும்போது சிறிய பாட்டனார் என்கின்ற அந்தஸ்தை அவர்கள் பெறுவார்கள் என்று சொல்லி விட்டார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் அன்னை சஃபியாவுக்கு சொல்லிக் கொடுத்து சொல்லச் சொல்கிறார்கள் இப்படி அன்னை சஃபியாவினுடைய பெருமைகளை பெருமனா சல்லல்லா அலிசவர்கள் அன்னை சஃபியாவுக்கே நினைவூட்டுகின்றார்கள் ஒரு முறை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசவர்கள் வாகனத்திலே பயணம் செய்யும்போது அது ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய நேரம் சொல்ல ஒரு தடவை தான் ஹஜ்ஜு பண்ணியிருக்கிறாங்க அந்த ஹஜ்ஜில் செல்லக்கூடிய நேரத்தில் அன்னை சஃபியா ரஜியல்லாஹலானுகார் அவர்கள் ஏறி சென்ற வாகனம் கடுமையாக குலுங்கி அன்னை சஃபியாவை கீழே தள்ளிவிட பார்க்கிறது இதனால் அதிர்ச்சி அடைந்து அன்னை சஃபியா அவர்கள் அழுது கொண்டே இருந்தார்கள் இப்படி ஆகிப்போச்சேன் கீழே தள்ளி விட்டுருச்சேன்னு சொல்லி சஹாபாக்கள் எல்லாம் பெருமானா சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை சந்தித்து இந்த மாதிரி சஃபியாவினுடைய வாகனம் ரொம்ப அவர்களை சிரமப்படுத்துதுன்னு சொன்ன உடனே பெருமானா சல்லுல்லா அலேஸ்வல் அவர்கள் தன்னுடைய இன்னொரு மனைவியான அன்னை ஜைனபு பிந்து ஜஹர் அஜி அல்லாஹ்லான்காக இருக்கிறார்கள் அல்லவா ரசூருல்லாவுடைய மாமி மகளாகவும் ரசூருல்லா சொல்லல்லா அலிசலமுடைய மனைவியாகவும் இருந்த அன்னை ஜெய்னபு பிந்து ஜஹர் அஜி அல்லாஹ்லான் அவர்களை சந்தித்து சொல்கின்றார்கள் ஜைனபே உன்னிடத்திலே நிறைய வாகனம் இருக்கிறது அந்த வாகனங்களிலே ஒன்றை நீ சஃபியாவுக்கு கொடு என்று சொன்னார்கள் அன்னை சஃபியார்கள் அழுது கொண்டிருந்தார்கள் பெருமானார் சல்லா அவர்கள் சஃபியாவுக்கு பக்கத்தில் போய் சஃபியாவுடைய கண்ணீரை துடைக்கிறாங்க மனைவி மேலே இவ்வளோ பாசம் வச்சுருந்தாங்க பாருங்கள் கண்ணீர் அவங்களே துடைச்சாங்க அழுவாதம்மா நான் அவனுக்கு வாகனத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன்னு சொன்னாங்க பெருமானார் வந்து கண்ணீரை துடைச்ச உடனே சஃபியாவுடைய அழுகை இன்னும் கூடிருச்சு இந்த பிள்ளைங்க போது பார்த்திங்கன்னா நம்ம ஆறுதல் சொன்னால் இன்னும் கூடுதலாக அழுவும் அந்த மாதிரி என்னை சஃபியானுடைய அழுகை கூடியது இதை பார்த்துட்டு அன்னை ஜெயின பிரதீத் அவர்களுக்கு உள்ளத்தில் ஒரு விதமான புறாமல் வந்துருச்சு என்னடா இப்படி அந்த பக்கமாக பாசம் அதிகமாக இருக்கிறாங்களு சொல்லி பிறகு ஜெயினபுட்டே வந்து உன்னுடைய வாகனங்களில் ஒன்று நீ கொடுன்னு சொன்னால் அவங்களுக்கு எப்படி இருக்கும் உடனே அவங்க சொன்னாங்க என்னுடைய வாகனத்தை நான் இரவலாக அந்த யூத பெண்மணிக்கு கொடுப்பதா என்று கேட்டார்கள் அந்த யூத பெண்மணிக்கு கொடுக்குறதான்னு கேட்டாங்க யூத பெண்மணின்னா என்ன அர்த்தம் இவடைய வழித்தோன் மூதாதையர்கள் யூதர்கள் அதுக்காண்டு இவங்க யூதரா இவங்க முஸ்லீம் ஆகிவிட்டார்களே பெருமானாருக்கே மனைவி ஆகிவிட்டார்களே இந்த வார்த்தையை அன்னை சொன்ன உடனே பெருமானாருடைய கோபத்துக்கு அளவே இல்லை கடும் கோபமடைந்தார்கள் ஆனாலும் பொது இடத்தில் வைத்து தன்னுடைய மனைவியை பெருமானார் எப்போதும் கண்டித்ததில்லை வலா தஹஜூர் இல்லாஃபில் பைத் எந்த ஒரு கணவனும் மனைவியை பொது இடத்தில் வைத்து கண்டிக்க கூடாது வீட்டில் வைத்துத்தான் கண்டிக்க வேண்டும் என்று பெருமானார் எச்சரித்திருக்கிறார்கள் கண்டித்திருக்கிறார்கள் ஆக பெருமானார் அமைதியாக இருந்து விட்டார்கள் மௌனமாக இருந்து விட்டார்கள் அன்னை ஜெயினப் ரஜிள்ளாஹுத் தலானுஹா அவர்களிடத்திலே பேசவில்லை இது துல்ஹ் மாதத்தில் நடக்கிற சம்பவம் துல்ஹ்ஜு மாதம் பேசலை முஹர்ரம் மாதம் பேசலை சஃபர் மாதம் பேசவில்லை ரபீல் அவ்வல் மாதத்தில் தான் பேசினார்கள் எந்த அளவுக்குன்னா அன்னை அவர்கள் ஆசை இழந்து விட்டார்கள் நிராசையாகிவிட்டார்கள் இனிமேல் ரசூல் உள்ளார் இடத்தில் பேசவே மாட்டார்கள் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு நிராசையாகிவிட்டார்கள் பிறகு நாலாவது மாதம் ரபி லவல் மாசத்தில் தான் நபிகள் நாயகம் சல்லுல்லா அவர்கள் அன்னை ஜெயினபிடத்திலே பேசினார்கள் இந்த இடைப்பட்ட மூன்று மாத காலங்களிலே அன்னை ஜெயினபுடைய வீட்டுக்கு பெருமானார் சல்லல்லா அவர்கள் அவர்களோடு தங்கவில்லை அவரோடு வரவும் இல்லை இந்த அளவுக்கு பெருமானார் கோபமடைந்தார்கள் அந்த யூத பெண்மணியிற்காக நாம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்காக இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகும் இனபேதம் பார்ப்பது மாபெரும் தவறு என்று உணர்த்தி காட்டுவதற்காக வேண்டியே அவ்வாறு பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் செய்தார்கள் இன்றைக்கு புதிதாக இஸ்லாத்திய தழுவியவர்களை பற்றி என்னவெல்லாம் குறை சொல்லுகின்றோம் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பிறகும் உங்களுடைய பழைய ஜாதியினுடைய பெயரை நாம் சொல்லுவது மிகப்பெரிய பாவம் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லமர்கள் இப்போது இருந்தால் நம்மிடத்தில் பேச மாட்டார்கள் தன்னுடைய மனைவியிடத்தில் கூட பெருமானார் பேசுவதை தவிர்த்தார்கள் யூத பெண்மணி என்று சொன்னதற்காக ஒரு முறை அன்னை ஐஷா ரஜி அவர்கள் சஃபியா நாயகியை பற்றிய ஒரு பேச்சு வரும்போது ஹஸ் புக் சஃபியா கதா வ கதா சஃபியா இப்படி இப்படி இருப்பது உங்களுக்கு போதுமானது என்று சஃபியாவை பற்றி ஏதோ ஒரு குறை சொன்னார்கள் அதாவது சஃபியா கொஞ்சம் குள்ளமாக இருப்பார்கள் அதை சுட்டி காட்டி குறை சொல்லியிருக்கலாம் இப்படி அன்னை ஐஷா ரஜி அவர்கள் அன்னை சஃபியாவை குறை சொன்ன உடனே நபிகள் நாயகம் சல்லாஹம் சொன்னார்கள் ஆயிஷா குல்தி கலிமத்தன் நீ ஒரு பயங்கரமான வார்த்தையை சொல்லிவிட்டால் சொல்லிவிட்டாய் லவ் முசி ஜபீஹல் உன்னுடைய வார்த்தை எந்த அளவுக்கு பயங்கரமானது என்றால் கடலிலே கொண்டு போய் இந்த வார்த்தையை கரைத்தாலும் கடலே நாற்றம் எடுத்துவிடும் கடலே அசிங்கப்பட்டு விடும் என்று சொன்னார்கள் கடலில் எவ்வளவு அழுக்குகளை கொண்டு போய் கொட்டினாலும் கடல் கெட்டு போகாதுங்க நமக்கு தெரியும் எல்லா கூவமும் அங்கே தான் போய் கலக்குது ஆனால் இந்த வார்த்தை கூவத்தை விடவும் பயங்கரமானது நமக்கு புரிகிற பாஷையில் சொல்கிறதா இருந்தால் கடலில் கொண்டு போய் கரைச்சா கடலே கெட்டு போய்விடும் என்றார்கள் பெருமானார் அந்த அளவுக்கு அன்னை ஆஷா ரஜி உள்ளாஹுத்லான்கா அவர்களை கண்டித்தார்கள் எனவே இந்த இனவேதம் பார்ப்பது தவறு என்பதை அங்கே சுட்டி காட்டினார்கள் இந்த அன்னை சஃ ரூல்லாஹுத்லான்ஹா அவர்கள் தன்னுடைய ஹிஜிரி ஐம்பத்தி ரெண்டாவது வயதிலே ஒஃபாத்தானார்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு அன்னை சஃபியா ரதி உள்ளாஹுத் துல்லா நகா அவர்கள் அஃபாத்தானார்கள் இது மொழாவியா ரஜி உள்ளாஹுத்லாஹருடைய ஆட்சி காலம் என்று வரலாற்றில் நாம் பார்க்கின்றோம் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ் அவருடைய உள்ளத்தில் ஆசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற மாபெரிய ஒரு இடத்தை பெற்ற அன்னை சஃ ரூல்லாஹுத்லாஹா அவர்களைப் போலவே நம்முடைய தாய்மார்கள் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தை உள்ளத்தில் வளர்த்து கொள்ள வேண்டும் வாக்ரு தாவானுல்லா ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து அன்பானவர்களே நீங்கள் நடத்துகின்ற அனைத்து விதமான நிகழ்ச்சிகளையும் மிக துல்லியமாக வீடியோ ஆடியோவுடன் ஒளிப்பதிவு செய்து அதனை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்க யூடியூப் மூலமாக சிறந்த முறையில் அப்லோடு செய்து தருகின்றோம் மேலும் நீங்கள் நடத்தும் நிகழ்ச்சிக்கு மக்களை அழைப்பதற்கு வாட்ஸ்அப் விளம்பரமும் மிக சிறப்பான முறையில் செய்து தருகிறோம் விவரங்களுக்கு ஆர் எஸ் டி மீடியா நைன் எயிட் போர் ஒன் எயிட் நைன் எயிட் ஜீரோ டபுள் போர் மற்றும் நைன் எய்ட் ஃபோர் ட்ரிபிள் ஜீரோ டூ த்ரீ ஃபோர் செவன் என்ற எனக்கு தொடர்பு கொள்ளுது நானிலத்து மக்களுக்கு நல்ல வழி காட்டிடவே வானத்திலே இருந்து வந்த மரையே அந்த நாணமலை பெய்த வண்ணம் இறையே